ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் ஃபார் யூ அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அரியர் எக்ஸாம்ஸ்கான ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டிசம்பர் டென்த்துன்னு நோட்டிஃபிகேஷன் வெளியானதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அரியர் எக்ஸாம்ஸ் இப்போ யாருக்கு நடக்கப் போகுது ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணவங்களும் இப்போ பே பண்ணணுமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அது எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாமலும் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தகவல் ஃபார் யூக்கு வரிங்கனக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸை உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மேல நடக்க இருந்த அரியர் எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸை பே பண்ணாமல் விட்டவங்க அதாவது நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பே பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதில் அவங்க ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலை அண்டு அவங்களுக்கும் போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பனும் ஆகலை ஸோ அவங்கள தவிர மற்றவங்க பே பண்ணலாம் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த வாட்டி உங்களுக்கே தெரியும் எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் நடக்கப் போகுது அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கான லிங்க் உங்கள் மெயில் ஐடிக்கு தான் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க மோஸ்ட்டாக காலேஜஸில் இருந்தே இதை பண்ணுவாங்க பட் நீங்கள் உங்கள் காலேஜோட எக்ஸாம்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்களான்ட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பிகாஸ் சில காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை உங்கள் காலேஜஸில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து பண்ணலை உங்களையே பண்ணணும்னு சொல்லிட்டாங்கனாக்கா ஸோ நீ நீங்களும் சிஓஇ போர்ட்டல் ஸ்டூடண்ட்ஸ் லாகினுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பிரிவியூல உங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஃபேஸ் பண்ற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஓடிபி வரல அண்ட் ஓடிபி லேட்டா வருதுன்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க பேஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னா அந்த ஓடிபியோட வேலிடிட்டி ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் அதாவது மூணு நிமிஷம் தான் ஆனா ஓடிபி வர்றதுக்கு ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த இஷ்யூஸ் இன்னைக்கு அதாவது டியூஸ்டேக்குள்ள சால்வ் பண்றதா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க அண்ட் அப்படி இன்றைக்கும் உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் உங்கள் காலேஜோட எக்ஸாம் செல்ல கான்டெக்ட் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க சைடில் இருந்து அதை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு பிக்காஸ் இன்னும் ரெண்டு நாளில் இந்த டைம் வந்து நம்மளுக்கு முடியுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க டென்த்து டிசம்பருக்குள்ளே வந்து பண்ணணும்னு ஸோ காலேஜை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து ரெஜிஸ்டர் பண்ண பாருங்க அண்ட் இப்போ செப்டம்பரில் எயித்து செமஸ்டருக்கான ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஸ்டூடண்ட்ஸ் லாகினுக்கு போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அண்ட் இன் ப்வின் கேப்ல நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கனாக்கா அண்ட் அதை வந்து போர்ட்டல்லையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க அண்ட் இல்லைனாலும் நீங்கள் ஒரு வாட்டி அதை போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அண்ட் நீங்கள் இன்னும் தகவல் ஃபரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்க்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் நன்றி